உங்கள் வாழ்க்கையில் சின்ன ஆசை அப்படிங்கிறது ஏதாவது ஒன்று நிறைவேறாமல் இருக்கும்ல? பணம் சம்பாதிக்கணும்னா. பணம் சம்பாதிக்கிறது ஆசையா? பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தானே ஆசையே. நடிகை கூடலாம் ஃபோட்டோ எடுக்கணும், அது ஒரு ஆசை. எங்கேயோ போய்ட்டடா நீ, எங்கேயோ போய்ட்ட. படிக்கணும், ஒரு நல்லொரு ஜோலி கேரணம், அங்கே ஒரு விஷயம். இப்போ படிப்பு கழிஞ்சிட்டு ഞാൻ ഒരു ഇന്റർവ്യൂക്ക് വന്നിരുന്നു ഇവിടെ, അത് കിട്ടിയില്ല. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா டிராவல் பண்ணனும். லாங் டிரைவ், லாங் டிரைவ். நம்ம இன்னொரு லாங் டிரைவ் போலாமா? ஹாய் சிஸ்டர். ஹாய் அண்ணா. உங்க பேரு? ஜனனி. ஜனனி, உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஆசை அப்படின்னா என்ன ஆசை? சின்ன ஆசைலாம் இல்லைண்ணா, பெரிய ஆசை தானே இருக்கு. பெரிய ஆசையா? பெரிய ஆசை என்ன ஆசை? பணம் சம்பாதிக்கணும்ண்ணா. பணம் சம்பாதிக்கிறது ஆசையா? பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தானே ஆசையே. பணம் மட்டும்தே? பணம் மட்டும்தான். பணம், பணம், பணம் பத்து செய்யும். இந்த பணம் பத்தும் செய்யும் சொன்னீங்கல்ல, அந்த பத்து என்ன? ஓடி போன சொந்தக்காரங்களாம் கால் கிட்ட வந்து நிற்பாங்க. ஒன்று. அப்புறம் வந்து நல்லா வாங்கி வயிறு நிறைய சாப்பிடலாம். தனக்கு மிஞ்சி தானமும் தர்மமும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு மிஞ்சினா எல்லாருக்கும் கொடுப்பேன். மூணு. நல்லா சுத்தி பார்ப்பேன் நான் ஊர் ஊரா. நாலு. அதான் ஃப்ரெண்ட்ஸை கூத்து. உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேக்குறாங்கன்னா எங்களுக்கு எல்லாம் தர மாட்டீங்களான்னு கேக்குறாங்க. அதான் நான் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு கூத்தடிக்க வேண்டியதான். கூத்தடிவீங்களா? சின்ன ஆசை. கார் வாங்கணும்னா? கார் வாங்குறது பெரிய ஆசையில. ரிமோட் கண்ட்ரோல் கார்ண்ணா, 35 ரூபா. அது நிறைவேற்ற போறோம். ஓகே, இப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை யாராவது கூப்பிடுங்க, அவங்ககிட்ட நீங்கள் கேள்வி கேட்க போகிறீங்க. கண்டிப்பாக இந்த இதை சேனலில் நாங்கள் போடுவோம். ஹாய் காய்ஸ், நாங்கள் லாலிபாப் சேனல்லேருந்து பீச்க்கு வந்திருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேர்ள் இருக்காங்க, அவங்க வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க. பீச்லேயே பார்த்தீங்கன்னா க்யூட்டாக இருந்தாங்க. இந்த வீட்டில் இவ்வளவு நாளாக எங்கடா இருந்தீங்க? ஹாய், உங்கள் பேர்? சௌமியா. பீச்க்கு எதுக்கு வந்தீங்க? உங்கள் ஆளை பார்க்க தானே வந்தீங்க? உண்மை சொல்லுங்க. தவிர என்ன? உண்மையை சொல்லுங்க. இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தேன். சரி, ஓகே. உங்களுக்கு சின்ன ஆசை பெரிய ஆசை அப்படின்னு நிறையா இருக்கும், அதில் ஒரு சின்ன ஆசையும் ஒரு பெரிய ஆசையும் மட்டும் சொல்லுங்கள். சின்ன ஆசைனா இவ்வளோ தூக்கி இப்போ கடலில் தூக்கி போடணும் போல இருக்கு. அட பாவி சண்டாளா, நீ யாரா என்ன குல பண்ண பார்த்த? ஒருத்தங்களை கொல்றது உங்களுக்கு சின்ன ஆசையா? கொல்றது இல்லை, இந்த கரையில் மட்டும் போடணும், ஏன்னா அவளால் தான் இங்கே நின்னதே. எனக்கு தெரியும், இன்னைக்கு பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரைனேஜ் ஸ்மெல்லாக இருக்கு, அதனால தான் தெரியும். தெரியும். அப்போ பெரிய ஆசைனா? பெரிய ஆசைனா எங்க வீடு ஃபுல்லா ஸ்லிப்பரா அடுக்கி வைக்கணும். எனக்கு உங்க அம்மாட்ட செருப்படி வாங்குறதுக்கு தானே? அதுக்கு தானே? இல்ல இல்ல, ஒரு டிரெஸ்ஸுக்கும் வந்து ஒரு ஒரு ஒவ்வொரு டிரெஸ் டிரெஸ் போடுறப்ப ஒவ்வொரு அடி உங்க அம்மாட்ட வாங்கணும். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. உங்க பேரு ப்ரோ? அருண்குமார். அருண்குமாரா? அருண்குமாருக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, ஒரு சின்ன ஆசை, நிறைவேறாத ஒரு சின்ன ஆசை. நடிகை கூட எல்லாம் போட்டோ எடுக்கணும், அது ஒரு ஆசை. எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. அது நிறைவேறலையா? நிறைவேறலையா? ஐயய்யா, அதான் பீச்சில் இந்த கட் அவுட்லாம் வச்சிருக்காங்க, அது பக்கத்தில் போயிட்டு செல்ஃபி எடுத்துக்கலாம்ல? அதெல்லாம் எடுத்துக்கோ நிறைய வாட்டி. அப்படியா? சரி, எந்த நடிகை கூட எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? எல்லா நடிகைகளும் எடுக்கணும். எல்லா நடிகையும் எடுக்கணுமா? ஆமாம். உங்கள் பேர்? ஸ்வேதா. ஸ்வேதா, உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஆசை இருக்கும்ல, அந்த ஆசை என்ன? கடலில் வந்து பேப்பர் கப்பல் செஞ்சு விட்டு அது எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கணும். ஏன் டைட்டானிக்கே வாங்கி விட வேண்டியதானே? அதில் நான் பேப்பர் கப்பல் செஞ்சதை விட பேப்பர் கப்பல் நம்மளே செய்வோம், கப்பல் அவங்க ஓனர் யாரோ நம்ம வந்து. நீங்கள் நீங்கள் ஓனர் ஆயிருங்க டைட்டானிக் வாங்கி. அதெல்லாம் வேணாம், அவ்வளோ பெரிய ஆசைலாம் இல்லைண்ணா. ஹாய் சிஸ்டர். ஹாய் ப்ரோ. உங்கள் பேர்? லாவண்யா. லாவண்யாவுக்கு வந்து ஒரு சின்ன ஆசை இருக்கும் வாழ்க்கையில், ஒரு ஏதாவது ஒரு சின்ன நிறைவேறாத ஒரு ஆசை இருக்கும், இல்லை இனிமேல் பண்ணலாங்கிற ஒரு ஆசை இருக்கும், அப்படி என்ன ஆசை உங்களுக்குள்ளே இருக்குது? ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக ட்ராவல் பண்ணணும். லாங் டிரைவ், லாங் டிரைவ். நம்ம இன்னொரு லாங் டிரைவ் போகலாமா? பாண்டிச்சேரி எதுக்கு போறீங்க? என்ஜாய் பண்ண. என்ஜாய் மட்டும் பண்ணவா? இல்ல என்ஜாய் மட்டும். பாண்டிச்சேரி அதுக்கு போக மாட்டாங்களே?
அது வேற. அந்த மாதிரி பசங்க இல்ல, நாங்க நல்ல பொண்ணுங்க. நீங்க பொண்ணுங்க, பசங்க இல்ல பொண்ணுங்க. பொண்ணுங்க. ஓகே ஓகே. ஹாய் சிஸ்டர், உங்க பேரு? என் பேர் விஜயலட்சுமி. உங்க வாழ்க்கையில சின்ன ஆசை அப்படிங்கறது ஏதாவது ஒன்னு நிறைவேறாம இருக்கும்ல, அந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி ஆசைகள் ஏதாவது இருக்கா? எனக்கு வந்து சின்ன ஆசை என்னன்னா, பெரிய வீட்டில் இருக்கணும், ஜாயிண்ட் ஃபேமிலியோட. பெரிய ஆசைனா வந்து, நான் எனக்கு வந்து சிக்ஸ்த்துலேயே அப்பா இல்லை, அப்பா தவிட்டாங்க. இவங்க எல்லாம் அப்பாவை பற்றி போடுவாங்க, எனக்கு அந்த ஞாபகம் வந்துட்டு வந்துட்டு போவோம். எனக்கு ஒரு ஆசைனா, எங்கள் அப்பாகிட்ட வந்து நான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கிட்டு வந்தேன் ட்ராயிங்கில் சேர்ந்து, ஃபஸ்ட்டு ப்ரைஸ். அது வந்து எங்கள் அப்பாகிட்ட காமிக்கும் போது எங்கள் இந்தமாரி ஆயிடுச்சு எங்கள் அப்பாவுக்கு. ஹாய் சிஸ்டர், உங்கள் பேர்? தனலட்சுமி. தனலட்சுமி, இந்த உங்கள் வாழ்க்கையில் வந்து சின்ன 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 ஆசை அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி குட்டி ஆசைகள்லாம் இருக்கும்ல, அந்த ஆசையெல்லாம் நிறைவேறாமல் அந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகள் ஏதாவது இருக்கா உங்கள் வாழ்க்கையில் நிறைய இருக்குது? ஃப்ரெண்டும் கூட ஜாலியாக சுற்றணும். அதை இப்போ சுற்றுறியா? அப்புறண்ணா ஹாய்மா, உங்கள் பேர்? என் பேர் ஷெர்லி உதே. இப்போ உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு விஷயம், சின்னதாக ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஆசைப்பட்டிருப்போம், அந்த ஆசைகள் வந்து நிறைவேறாமல் போயிருக்கலாம்ல, அந்த மாதிரி ஆசைகள் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? ஒரு ஆசை இருக்குது. எங்கள் வெட்டிங் டேக்கு எனக்கு கம்மல் வாங்கி தரணும்னு சொன்னேன், எங்கள் வீட்டுக்காரர் வாங்கி தரலாம், அது ஒரு டென்ஷன். ரெண்டாவது கேஎஃப்சி சிக்கன் ரொம்ப பிடிக்கும், அது வாங்கி தரான்னு சொல்லிட்டு இன்னைக்கு வாங்கியே தரலாம், அது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். ஒரு விஷயம் கேஎஃப்சி வாங்கி தரதுனால கவலை, அது ஒரு கவலை. ஆமாம், வேற பெரிய ஆசை? பெரிய ஆசை தான் கம்மல். கம்மல், சின்ன ஆசை கேஎஃப்சி. கேஎஃப்சி. அதாவது உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப குட்டி குட்டி ஆசைகள்லாம் இருக்கும்ல, அந்த ஆசைகள்லாம் நிறைவேறாமல் இருக்கும்ல, அப்படி ஏதாவது ஒரு ஆசைகள் இருக்கா? லைஃப்பில் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி படிக்கணும், ஒரு நல்லொரு ஜோலி கேறணும், அங்கே ஒரு விஷயம். இப்போ படிப்பு கழிஞ்சிட்டு ஞாபகம் இன்டர்வியூக்கு வந்துடணும் கூட, அது கிட்டியில. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். நான் கேட்டேன்ல, ஆசை ஏதாவது இருக்கானே, அதுக்கு பதில் சொல்லுங்க. ஆசை நான் சொல்லிட்டேன். சொல்லிட்டீங்களா? உனக்கு புரியாமது என்னோட தப்பு இல்லை. லாலிபப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. லாலிபப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்மளோட பையன் தான். எல்லாரும் லாலிபப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாண்டிச்சேரி போனா பொண்ணுங்க என்ஜாய் மட்டும் பண்ணுங்க, வேற எதுவும் பண்ணாதீங்க.